هيا على الفلاح. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்படி அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு உரித்தானவன் இந்த மனித படைப்பில் யார் தெரியுமா? மனிதர்களுக்கு பலன் உள்ளவனாக வாழக்கூடியவன். அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலேயே விருப்பத்திற்குரிய அமல் என்னவென்றால் தன் சகோதரனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துதல். தன் சகோதரன் கவலையில் இருக்கும் பொழுது அவனுக்கு தட்டி கொடுத்து கவலைப்படாதே, இது கவலைப்பட வேண்டிய இடம் அல்ல, உன்னுடைய பாதை உன்னுடைய பயணம் தூரமானது, அதை நோக்கி செல் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தையில் ஒரு சகோதரன் மகிழ்ச்சி அடைந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலேயே அமல்களில் அதுதான் விருப்பமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமின் ஒரு மரத்திற்கு ஒப்பானவன், அந்த மரத்துடைய இலைகள் கீழே விழாது. என்ன மரம்? என்ன மரம்? பேரித்த மரம். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பேரித்த மரத்தை உதாரணமாக ஆக்கினார்கள்? அதனுடைய எல்லா பகுதிகளும் பலனளிக்கக்கூடியது, அது தரக்கூடிய பழமும் அதில் உள்ளே உள்ள கொட்டை கூட பலனளிக்கக்கூடியது. பேரித்த மரத்தில் எதுவும் மீன் கிடையாது. இப்படி ஒரு மும்மீனை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மரத்திற்கு ஒப்பாக்கினார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவன் விடக்கூடிய மூச்சு காற்று முதற்கொண்டு அவன் பார்க்கக்கூடிய பார்வை முதற்கொண்டு மக்களுக்கு பலன் உள்ளதாகத்தான் இருக்கும், மக்களுக்கு தீங்களிக்க கூடியதாக ஒருபோதும் அமையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மனித சமூகம் எம்மின் மூலமாக என்ன பலனை எதிர்பார்க்கிறது? முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தலைப்பிற்குள் நுழைவதற்கு முன்னால், அல்லாஹ்விற்கு நானோ நீங்களோ தேவை கிடையாது. இந்த மார்க்கத்தை பரப்புவதற்கோ இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்வதற்கோ நானோ நீங்களோ அல்லாஹ்விற்கு தேவை கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வான். இந்த மார்க்கத்தை எதிர்க்கக்கூடிய எதைகளை கொண்டு கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான், உங்களிடத்திலிருந்து எந்த தேவையும் எனக்கு கிடையாது. அல்லாஹ் கூறுகிறான் சூரா முஹம்மதுடைய 38வது வசனம், இவர்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கும்படி நீங்கள் இப்போது அழைக்கிறீர்கள், அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கும்படி நீங்கள் அழைத்தால் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? அவர்களில் சிலர் கஞ்சத்தனம் காட்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் கஞ்சத்தனம் காட்டுவதால் அல்லாஹ் ஏழையாகி விட்டாரா? அல்லாஹ்வுடைய பாதை செழிப்பாகாமல் விட்டு விட்டதா? கிடையாது. இவர்கள் கஞ்சத்தனம் காட்டுவது அவனுக்குத்தான், அதனால் அவனுக்குத்தான் பலன் இல்லை, அதனால் அவனுக்குத்தான் கூலி இல்லை. வல்லாஹுல் கனி வ அன்தும்ல் ஃபுகரா, அல்லாஹ் செல்வந்தன், நீங்கள் ஏழைகள், நீங்கள் எல்லோரும் ஏழைகள். அல்லாஹ் ஒருவன் தான் செல்வந்தன். வ இன் தத்வல்லவ் யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும் ثم لا يكون அம்சாலக்கும், அப்படி நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை மேற்கொண்டால் ஏதோ என் மூலமாகத்தான் சமூகம் பலனடைகிறது, என் மூலமாகத்தான் இந்த சமூகத்திற்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது என்று மமதையில் பெருமையில் நீங்கள் மேற்கொண்டால் அல்லாஹ் உங்களை அழித்து விட்டு வேறொருவரை கொண்டு வருவாள், அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்விற்கு யாரும் தேவை கிடையாது, நமக்குத்தான் தேவை. நமக்குத்தான் தேவை அல்லாஹ்வுடைய உதவி, நமக்குத்தான் தேவை அல்லாஹ்வுடைய வெற்றி, நமக்குத்தான் தேவை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம், நமக்குத்தான் தேவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சிரமங்களை நீக்குவது. அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இம்மிடத்தில் இருந்து கிடையாது. வானங்கள் பூமியில் உள்ள எல்லா படைப்புகளும் அவனை மறுத்தாலும் அவனுடைய ஆட்சியில் எதுவும் குறைய போவது கிடையாது. வானங்கள் பூமிகளில் உள்ள எல்லோரும் அவனை ஏற்றுக்கொண்டாலும் அவனுடைய ஆட்சியில் எதுவும் உயரப்போவது கிடையாது. அவன் எந்த கண்ணியத்தில் படைப்புகளை படைத்ததற்கு பிறகு இருக்கின்றானோ அதே கண்ணியத்தில் தான் படைப்புகளை படைப்பதற்கு முன்னாடி